இந்திய தேசிய காங்கிரஸ் ஜூலை 28, 1921 அன்று வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்க முடிவு செய்தது. 1920 ஒத்துழையாமை இயக்கமும் நாட்டில் முக்கியத்துவத்தையும் வேகத்தையும் பெற்றது. பின்னர் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் மாணவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அல்லது அதன் ஆதரவுடன் நடத்தப்படும் பள்ளிகளிலிருந்து விலகினார்கள் மற்றும் பிரிட்டிஷ் அலுவலகங்களில் வேலை செய்தவர் தம் பதவியிலிருந்து விலகி விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்றார்கள். பொதுமக்கள் தங்கள் ஒத்துழையாமை உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் பிரிட்டிஷ் பொருட்களை கூட்டமாக திரண்டு பொதுவெளியில் எரித்தனர். பிரிட்டிஷ் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை புறக்கணித்துவிட்டு உள்ளூர் கைவினைப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தனர். பிரிட்டிஷார்கள் பொருளாதார இழப்புகளை சந்திக்க தொடங்கினார்கள். இந்த இயக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதையும் தெரிந்து கொண்டார்கள். 1921 ஜூலை 28 இந்திய தேசிய காங்கிரஸ் காரிய குழு ஒத்துழையாமை இயக்கம் தொடர்பாக வலுவான நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த நாடு தழுவிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக நவம்பர் மாத வேல்ஸ் இளவரசரின் வருகையை காங்கிரஸ் புறக்கணிக்க முடிவு செய்தது. முதல் உலகப் போரின் போது இந்திய நாடு ஆற்றிய அரும் பங்களிப்பிற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே வேல்ஸ் இளவரசர் இந்தியா வரவிருந்தார். நவம்பரில் வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்கும் முடிவானது. பிரிட்டனின் அரச குடும்பத்தின் முன் இந்தியா தனது எதிர்ப்பை இறுதியாகவும் அறுதியாகவும் வெளிப்படுத்த முடியும் என்ற உன்னத எழுச்சியே ஆகும். எனவே புறக்கணிப்புக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. மகாத்மா காந்தி சிறைச்சாலைகளை தேச தொண்டர்களால் நிரப்பிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் தன்னார்வ இசை குழுக்களும் இதனை பரப்புரை செய்ய அமைக்கப்பட்டன. இந்த இயக்கத்தின் எழுச்சியின் வீரியத்தை அப்போதைய வைஸ்ராய் உணர்ந்தார். அவர் கூற்றுப்படி அறிவுசார் கூட்டத்தை நோக்கிய வேண்டுகோளில் இருந்து காந்தியடிகள் அறியாமையில் உள்ள பொதுமக்களை நோக்கி விடுத்த அறைகூவலானது நிலைமையை மாற்றிவிட்டது என்றார். நவம்பர் 1921 வேல்ஸ் இளவரசரின் வருகை பெருமளவில் எதிர்ப்புகளை எதிர்கொண்டது. வெறிச்சோடிய தெருக்களும் நாடு தழுவிய முழு அடைப்புகளுமே அவரை வரவேற்றன எனலாம். நாடு முழுவதும் அரசியல் கூட்டங்கள் வன்முறை கும்பல்களால் அடித்து சிதைக்கப்பட்டன. பம்பாயில் காவல்துறை நடவடிக்கையால் பல போராட்டக்காரர்கள் படுகாயம் அடைந்ததால் போராட்டம் உச்சத்தை அடைந்தது. இது நவம்பர் 1921 ஒத்துழையாமை இயக்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கிட்டத்தட்ட அரசை நிலை குலைய செய்தது. இன்று நாம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ராமேஸ்வர் தாக்கூர் அவர்களை நினைவு கூர்கிறோம். இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கோடா மாவட்டத்தில் தாக்கூர் கங்டி கிராமத்தில் பிறந்தவர். இவர் 1942 நடைபெற்ற வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டார். தாக்கூர் சந்தால் பர்கானாவில் இருக்கும் ராஜ்மஹால் குன்றுகளில் ஏறத்தாழ 6 தலைமறைவாக வாழ்ந்தார். ஆனாலும் இவர் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்பதற்காக கைது செய்யப்பட்டு கொல்கத்தா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நாடு விடுதலையடைந்த பிறகு ராமேஸ்வர் தாக்கூர் அரசியலில் இணைந்து ஜார்க்கண்ட் சந்தால் பர்கானா பகுதியில் சமூக சீர்திருத்த பணிகளில் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வந்தார். ராமேஸ்வர் தாக்கூர் 1965 கோடாவில் ஹரிதேவி நினைவு நிதியை உருவாக்குவதற்கு உதவி புரிந்தார். மேலும் 1976 ஹரிதேவி ஊரக மருத்துவமனையை நிறுவுவதற்கும் அவரது சொந்த கிராமமான தாக்கூர் கங்கடியில் 2002 புற்றுநோய் தொழுநோய் காசநோய்களுக்கான மருத்துவமனையை உருவாக்குவதற்கும் பேருதவி புரிந்தார். ராமேஸ்வர் தாக்கூர் 1998 முதல் 2001 வரையிலும் மீண்டும் 2004 நவம்பருக்கு பின்னரும் பாரத சாரணர் மற்றும் சாரணர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்தார். இவர் 2007 கர்நாடக மாநிலத்தில் 15th ஆளுநராக பதவியேற்றார். 2009 June 24 இவரது ஆளுநர் பதவியில் எஞ்சியிருக்கும் பதவி காலத்திற்காக இவர் மத்திய பிரதேச மாநிலத்தின் ஆளுநராக மாற்றப்பட்டார். ராமேஸ்வர் தாக்கூர் 2015 January 15 தனது இறுதி மூச்சு உள்ளவரை நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காகவே நாடு முழைத்து வந்தார். நாம் மத்திய பிரதேசத்தைச் சார்ந்த நான்ஹேன் கானையும் நினைவு கூர்கிறோம். அவர் 1857 முதல் சுதந்திர போரின் போது தனது பகுதி கிளர்ச்சியாளர்களுடன் கைகோர்த்து பல சந்தர்ப்பங்களில் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போரிட்டார். நான்ஹேன் கான் பிரிட்டிஷாரின் அதிரடி தாக்குதலின் போது பிடிபட்டு ஜூலை 28, 1857 தூக்கிலிடப்பட்டார்.
நம் மண்ணின் இந்த வீரமகனுக்கு புகழஞ்சலி செலுத்துவோம்.